வாக்காளர்களுக்கு மளிகை பொருட்கள் வாங்க 2000 ரூபாய் மதிப்பிலான டோக்கன் வழங்கியவர்கள் யார் என கூற கடை உரிமையாளரும் மறுப்பு தெரிவித்து பொருட்கள் வாங்க வந்த நபர்களும் யார் டோக்கன் கொடுத்தது என கூற மறுக்கின்றனர். ஆனால் இந்த டோக்கன்களுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை என கடையில் பெரிய அளவிலான டிஜிட்டல் பேனர் வைக்கப்பட்டு உள்ளதால் பரபரப்பு நிலவியது. தமிழக சட்டமன்றத்திற்கான தேர்தல் நேற்று நடைபெற்ற நிலையில் வாக்காளர்களுக்கு கட்சி சின்னம் பொறிக்காது 2000 ரூபாய் டோக்கன் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோழபுரம், தாராசுரம், பம்பப்படையூர், சுவாமிமலை போன்ற இடங்களில் வழங்கப்பட்டுள்ளன. டோக்கனை பிரீமியம் மளிகை கடையில் கொடுத்தால் பணம் கொடுப்பார்களா அல்லது மளிகை பொருட்கள் தருவார்களா என டோக்கன் கொண்டு வருபவர்களிடம் கேட்டால் டோக்கனை என் நண்பர் கொடுத்தார், உறவினர் கொடுத்தார் என்று கூறுகிறார்களே தவிர வேறு எதுவும் கூற மறுக்கின்றனர். அதனைப் போலவே கடை உரிமையாளரான ஷேக் முகமதுவும் டோக்கன் கொடுத்தது யார் என கேட்டால் தெரியாது என கூறுகிறார். கும்பகோணத்தில் ஆயிரக்கணக்கான கடை இருக்கும் பொழுது இந்த ஒரு கடையை மட்டும் குறிப்பிட்டு 2000 என குறிப்பிடப்பட்டு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உளவுத்துறை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடை உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் தர உள்ளதாக சொல்கிறார். ஆனால் இதுவரை புகார் தரவில்லை. 2000 ரூபாய் டோக்கன் விவகாரம் கும்பகோணத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நம்ம ஸ்ரீ சக்தி விஐபி கார்டன் வந்து பாருங்க, வாங்காம போக மாட்டீங்க. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.